நம்ம ஊரில் ஒரு அழகான க்ளோஸ்அப் இருக்குங்க. அதாவது குரங்கு மாதிரி இருப்பான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி பொண்டாட்டி இருப்பாள், குரங்கு மாதிரி புருஷன் அமைவான். பட் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடக்க மாட்டேது, அது ஏன்னு தெரியலைங்க. இதுதாங்க ஒரு டிஃப்ரெண்டான லாஜிக். அந்த மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா. அதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி சொன்னதான் உங்களுக்கு சிம்பாலிக்காக புரியும். சவுத் ஆஃப்ரிக்கா மிகப்பெரிய டீமுங்க, பட் அவங்களுக்கு 20 ஓவர் உலகக்கப்பே வேர்ல்டு கப்பே வந்துட்டு ராசி இருக்காது. ஜிம்பாபேவை அவங்க ஈஸியாக பீட் பண்ணியிருப்பாங்க, 91 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருந்தது. ஓகேவா, சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, 65 ரன்னுக்கு விக்கெட்டே இல்லைங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பட் திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா தட தட தடன்னு மழை வந்து அந்த மேட்சே வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட் கொடுத்து ரன் ரேட் ஏறாமல் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. இதனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பின்னடைவாக இருக்குங்க. செமிஃபைனலில் பி குரூப்பில் 2 டீம் தான் உள்ள நுழைய முடியும். ஆல்ரெடி இந்தியா டாப்பில் இருக்காங்க பாகிஸ்தானை பீட் பண்ணி. இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு செம்ம வாய்ப்பு வந்திருக்குங்க, ஏன்னா இவங்களுக்கு மழை வந்ததுனால ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கலாம் ஜிம்பாபேவை. எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இப்போ 1 பாயிண்ட்டை கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டுவிட்டாங்க. அதாவது ரன் ரேட்டும் ஏறலைங்க, 0-0 இருக்குது. இப்போ அசால்ட்டாக அடுத்து வர்ற போட்டிகளில் பாகிஸ்தான் வின் பண்ணாலே சவுத் ஆஃப்ரிக்காவை ஓவர்டேக் பண்ணிடலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ரெண்டு பேருமே கத்தியில் நடக்கிற மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு பாகிஸ்தானுங்க. ஆனால் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மேட்சில் ஜிம்பாபேவை பீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா தான் அந்த செகண்ட் பிளேஸை பிடிச்சிருப்பாங்க. பட் விதி விளையாடிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அதாவது 27ஆம் தேதி இந்தியா நெதர்லாந்து போகிறாங்க செகண்ட் வேர்ல்டு கப் மேட்சுங்க. இதில் வந்துட்டு நெதர்லாந்தை வின் பண்ணிடுவாங்க, மிகப்பெரிய டெஸ்ட் பண்ண போகிறாங்க பிளேயிங் லெவலில் இந்தியா. ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த முடிவை வந்துட்டு தோனி சொன்னதுங்க. அதாவது ஆவேசப்பட்டு பேசியிருக்காரு தோனியும் சச்சினும், இவன் எதுக்குடா பிளேயிங் லெவலில் சவுத் ஆஸ்திரேலியா கண்டிஷனில் நல்லா போய்கிட்டு இருக்கு, அதை சூப்பராக கண்டினியூ பண்ணுங்கள். பிளேயிங் லெவலில் வந்துட்டு கொஞ்சம் அச்சு பிசுறுது, அதை சரி பண்ணிட்டீங்கன்னா 20 ஓவர் உலகக்கப்பை டெஃபினட்டாக இந்தியா அணிக்கு தான். ஏன்னா இங்கிலாந்து நியூசிலாண்டோட செமிஃபைனல் மோதும்போது பிளேயிங் லெவல் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட அச்சு பிசுறக்கூடாது என்றும் தோனியும் அண்டு சச்சினும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்சர் பட்டேலை தேர்வு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவன் தேவையே இல்லை, அஸ்வின் இருக்காரு. அண்டு இங்கே வந்துட்டு ஆஸ்திரேலியா கண்டிஷனில் ஃபாஸ்ட் சிம்மர் தான் ஏடுபடும். ஓகேவா, வேகம் தாங்க நம்ம சன்னி லியோன் மாதிரி. அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கறது ஹர்ஷால் பட்டேல், அவர் ஸ்லோ வேரியேஷன் போடுவார். ஆஸ்திரேலியா கண்டிஷன் பெரிய கிரவுண்டு, டெஃபினட்டாக பேட்ஸ்மேன்கள் பெரிய ஷாட் அடிக்கும்போது கேட்ச் ஆகும். அக்சர் பட்டேலை தூக்கிட்டு ஹர்ஷால் பட்டேல் ப்ளே பண்ணணும். ஹரியானாவில் ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனுங்க, டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ணுவார். இவனை தூக்கிட்டு ஹர்ஷால் பட்டேல் தான் பிளேயிங் லெவலில் கன்யூ பண்ண வேண்டும் என்று இவங்க பேசியிருக்காங்க. தோனியோட இந்த முடிவை வந்துட்டு கிட்டத்தட்ட ஓகே பண்ணியிருக்காங்க. அதாவது நெதர்லாந்துக்கு எதிராக பிளேயிங் லெவல்லாம் சேம் தான், ஆனால் இவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. யாருங்க, நம்ம ஹர்ஷால் பட்டேலுக்கு. ஹர்ஷால் பட்டேல் அண்டு புவனேஸ்வர் குமார், சமி, அஸ்வின் இந்த ஆடும் லெவன் தான் இனிமே தொடரப்போகிறது என்றும் தகவல் வந்திருக்கு. இந்த பிளேயிங் லெவன் கரெக்டானா கமாண்டை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.